நம்ம ஜிக்கு தமிழ் மொழி மேல இப்ப அப்படி ஒரு லவ், போற இடத்துல எல்லாம் திருக்குறள் சொல்றாரு, தமிழ் பத்தியும் தமிழரோட பெருமை பத்தியும் எப்படி எல்லாம் பேசுறாரு, அதை கண்டிப்பா நாங்க வரவேற்கிறோம். ஆனா அது ஏன் வந்து கர்நாடக எலெக்ஷன்ல மண்ணை கவனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்கீங்கன்னா எனக்கு புரியல. ஏன்னா தமிழ் வளர்ச்சி நிதியா வந்து நீங்க 3 கோடி ஒதுக்கிருக்கீங்க, புழக்கத்திலே இல்லாத சமஸ்கிருதம் தெய்வ மொழின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு 800 ல இருந்து 1000 கோடி ஒதுக்கிருக்கீங்க. இதுல உங்க ரெட்டவேஷன் தெரியுது, இதை எப்படி மக்கள் நம்புவாங்க? தமிழ்நாட்டை கைக்குள்ள வச்சுக்கிட்டா மத்த சவுத் இந்தியன் ஸ்டேட்குள்ள எல்லாம் போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இங்க இருக்கிறவங்க தான் உங்களை நம்பவே மாட்டேன்றாங்களே. நீங்க என்ன சொன்னாலும் கேள்வி கேட்கறாங்க. இப்படியே இருந்தா எப்படி உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும்? இதெல்லாம் இங்க பலிக்காதே. தமிழ் மொழியும் தமிழ் நாட்டையும் தமிழ் மக்களையும் நீங்க அவ்வளவு சாதாரணமா இட போட்டுறாதீங்க. இங்க எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாங்க, டக்குன்னு எதையும் நம்ப மாட்டாங்க. நீங்க ட்ரை பண்றத பண்ணிட்டே இருங்க, ஆனா ஒர்க் ஆகாது, அதுதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. பிரதமர் மோடி புதிதாக தமிழ் மீது பற்றி இருப்பது போல் நாடகம் ஆடுவதாகவும் எப்படி நடித்தாலும் தமிழ்நாட்டு மக்களிடம் பிஜேபி இடம் பிடிக்காது என பெண் ஒருவர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தமிழகத்துக்கு எப்பொழுது வருகை தந்தாலும் பிரதமர் மோடி திருக்குறளை மேடையில் பேசுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். இது தமிழ் மீது கொண்டுள்ள பற்றி இல்லை, தமிழக மக்களை ஈர்க்கப்படும் வேஷம் என எதிர்தரப்பினர் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். சமீபத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட பாராளுமன்ற கட்டிடத்திற்கு மதனை ஆதீனத்திற்கு வழைப்புதல் விடுத்ததோடு திருவாசகம் ஓதி தமிழரின் சொத்தான செங்கோலை வழங்கியதற்கு பல தரப்பினரும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் பாஜக தங்கள் ஆட்சியை பிடிக்கத்தான் மோடி இவ்வாறு நடிப்பதாகவும் தமிழ் தொன்மையான மொழி என பேசி வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் கருத்து பகிர்ந்து வருகின்றனர்.